சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம அல்பாபெட் டி பத்தி பார்க்க போறோம். டி அப்படிங்கிற அந்த சப்தமே பாத்தீங்கன்னா ஏதோ நம்மள பண்ணும். நம்மள வந்து நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் ஸ்டைல்ல சொல்றோம்னா நம்மள போட்டு தாக்கும் அந்த மாதிரியான ஒரு சப்தம் அது. அந்த சப்தத்தினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா என்ன அளவுன்னு பாத்தீங்கன்னா நான்கு. நான்குங்கிறது வந்து அந்த ஓம் அப்படிங்கிற சப்தத்திற்கு இணையான ஒரு வைப்ரேஷனை வந்து உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணியல் ஆராய்ச்சியில வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த டி அப்படிங்கிற சப்தமும் பாத்தீங்கன்னா இந்த நான்காம் எண் ஆதிக்கத்தை சேர்ந்தது தான். இந்த டி அப்படிங்கிற எழுத்து பெயரில் முதல் எழுத்தாக வரும் பொழுது, அதே போல நிறுவனங்களின் முதல் எழுத்தாக வரும் பொழுது, நிறுவன பெயர்களின் முதல் எழுத்தாக வரும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தான் இதுல நம்ம விரிவா பார்க்க போறோம். உங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பெயர்ல எழுத்து துவங்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வெளி நண்பர்கள் இவர்களுடைய பெயர்கள்ல கூட இந்த டி அப்படிங்கிற எழுத்து துவங்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா கேட்டுட்டு வாங்க, ஈஸியா நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டி அப்படிங்கிற சப்தம் வந்து ஒரு பெயரில் ஆரம்பிக்கும் பொழுதே இடம்பெறும் பொழுது அது மற்ற எழுத்துக்களின் ஆதிக்கத்தையும் தனக்குள்ளார ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்றேன். இப்ப டெட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேர் சொல்றோம்னா, அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நேம் சொல்றோம்னா, மற்ற எழுத்துக்கள்லாம் அந்த ஒரு சப்தத்திலே காணப்படும். இந்த டிங்கிற சப்தம் தான் வந்து நிலைச்சு நிற்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்னொரு ஒரு நிறுவனத்துடைய பேர் சொல்றேன். அந்த கம்பெனியோடைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர் வேற ஒன்றாக இருக்கும், ஆனா அந்த டிங்கிற சப்தம் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அடிடாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் சொல்றோம். நீண்ட நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஆனா அந்த டிங்கிற சப்தம் வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அது வெற்றியை தருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியும். இந்த டீனுடைய தன்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது எப்படி வந்து மற்ற எழுத்துக்களையும் ஈஸியா வந்து அழகா டாமினேட் பண்ணி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதோ, அதே போன்ற ஒரு இம்பாக்ட் நீங்களும் உங்களுடைய லைஃப்ல கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த டீங்கிறதுனுடைய நேச்சரே அதான். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், வைப்ரண்டா இருக்கும். இதுல இன்னொரு ஒரு விஷயமும் உண்டு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ட்ரபுள்ஸுங்கிறதும் நிறைய வரும். நிறைய வந்து காம்படிஷன்ஸ், நிறைய சேலஞ்சஸ், இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகி கொண்டு இருக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுடைய கிராஃப் வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கவே இறங்காது, மேலே மட்டும்தான் போயிட்டே இருக்கும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நிறுவிய திருபாய் அம்பானி அவர்களை எடுத்துக்கோங்க. அந்த 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 பெயரின் முதல் எழுத்து டி வருவது எந்த அளவுக்கு ஒரு உயர்வுகளை தரும்னா, இன்னைக்கு வந்து அவர் அவர் அமைத்து அந்த உருவாக்கிய அந்த கோட்டை, அந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பட்டி தொட்டிகள் எங்கும் பரவி இருக்கு. ரிலையன்ஸுங்கிற கம்பெனிய தெரியாத கிராமங்கள் கூட இருக்க முடியாது. சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் கூட வந்து ஒரு தொலைத்தொடர்பு விஷயமாகட்டும், ஒரு அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய தானிய வகைகளாகட்டும், எல்லா இடத்துலையும் அவங்களுடைய அந்த நிறுவனம் வந்து கால் போயிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எல்லா இடத்துக்கும் பரவக்கூடியது. ஆனால் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அதன் பிறகு அந்த வெற்றியை வந்து நோக்கி பயணப்படும். நிறைய வந்து சோர்வுகள், நிறைய வந்து மனதிற்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ஃபேஸ் பண்ணி பக்குவப்பட்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கிறது வந்து ரொம்ப இயற்கையாகவே வந்திருக்கும், உங்களை நோக்கி வந்திருக்கும். ஏமாற்றங்கள், மன வலிகள், இதையெல்லாம் கடந்து தான் உங்களை வந்து இந்த எழுத்து ஜெயிக்க வைக்கும். ஆனா ஒன்ஸ் ஜெயிக்க வச்சுச்சுன்னா உங்களை வந்து வேற யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைக்கு வந்து உயர்த்தக்கூடியதும் இந்த எழுத்து தான். ஸோ இந்த எழுத்து வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பெயராக வரும் பொழுது எந்த அளவுக்கு வந்து இது வந்து சாதனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னேன்.
இது போல இன்னும் ஒரு சில நிறுவன பெயர்களை கூட சொல்லலாம். ஃபேஷன் டிசைனிங்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்திய டிஎன்சி அப்படிம்பாங்க, டால்ஸ் அண்ட் கபர்னா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அது. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டி அப்படிங்கிற சப்தம் இருக்கும். பொதுவாகவே சரி, அந்த டிங்கிற சப்தத்தை வச்சு ஒரு 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 நாடாகட்டும் அல்லது ஒரு ஃபுட் ஐட்டம் ஆகட்டும், இப்ப டென்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி டேனிஷ் கேக் அப்படிம்பாங்க. அந்த டிங்கிற சப்தம் வந்து அந்த இடம் பெறும் பொழுது அடுத்தது என்ன சொல்ல வந்தாலும் சரி அந்த டிங்கிறது வந்து தனிச்சு நிற்கும், நிலையாக நிற்கும். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்னொருத்தர் ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாகுபலி படத்தில் வந்து ஒரு நடித்தார், வில்லனாக நடித்தார், ராணா. அவங்களுடைய முழு பெயர் என்ன? ராணா டக்குபட்டி. அவர் அவர் பேரே அப்படி தான் இருக்கும், ராணா டக்குபட்டிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம். ஆனால் அந்த அந்த ராணாங்கிறத தாண்டியும் அந்த டக்குபட்டி அப்படிங்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, நேம் அமைப்பு, அதுக்கு வந்து பயங்கர எனர்ஜி இருக்கும். அது சொல்லும் போதே நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வந்து நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றியையும் தரக்கூடியது. அதே போல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடை தாண்டி இந்திய நிலையை தாண்டி ஒரு ஃபாரின் கண்ட்ரி லெவலுக்கு போய் தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய தனுஷ் அவர்களை எடுத்துக்கோங்க, டி. அதனுடைய சப்தத்தின் வீரியத்தை பாருங்க, எந்த அளவுக்கு வந்து உயர்வை கொண்டு போய் உயர்வா ஒரு நிலையில கொண்டு போய் அடைய வைக்கிறது பாருங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமஸான எடிட்டிங்கில் வந்து புரட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஆங்கிளில் வந்து அதை காமிச்ச திரு டான் மேக்ஸ் அவர்கள், அவங்க வந்து இப்போ டைரக்ஷன் ஃபீல்டே வந்துட்டாங்க. அந்த டான் மேக்ஸ் அவங்களுடைய திறமை வந்து அவங்களுடைய இதில் பழிச்சிடுறதுக்கு, துறையில் பழிச்சிடுறதுக்கு அந்த டீங்கிற சப்தமும் ஒரு காரணம். அதே போல் இப்போ நம்ம வந்து இங்கே நீங்கள் இந்த பலன்கள் இந்த டீக்கான விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்திருக்கா? இது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு வந்து பொருந்திருக்காங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அங்கே அது ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பும் பொழுது உங்களுக்கான பிரத்யேக பலன்களை நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பும் பொழுது உங்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரி வருது, நான் கேட்டுக்கிட்டது இருக்கேனுங்க. அது மாதிரி நிறையா வரும் பொழுது உங்களுக்கான முன்னுரிமை கொடுத்து நான் உடனே பதில் அனுப்புறதுக்கு எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில் நான் உடனே அனுப்புவேன். இந்த டிங்கிறத பற்றி இன்னொரு ஒரு தகவல், இதனுடைய நிறம், டிங்கிற அந்த அந்த சப்தத்திற்கான நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கருநீலம்னு சொல்லக்கூடிய டார்க்கான ஒரு நீல கலர், இதுதான் இதனுடைய அலைவரிசைக்கு பொருந்தக்கூடிய நிறமாக இருக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு ஹெட்லைன்ஸ் டிவியில் நான் வழங்குறதா இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் உடனே தெரியணும்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் எப்போ வந்தாலும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் இம்மிடியேட்டாக பார்த்து பயன்பெறலாம். நன்றி.